கியா டூஃபுவுடன் கிட்ஸ் ஹட்டை பார்த்து மகிழுங்கள். டியா, எனக்கு ரொம்ப பசி, சாப்பிட என்ன இருக்கிறது? வா டூஃபு, அம்மா இன்று உனக்கு பிடித்தமான சமையல் செய்திருக்கிறாள். எனக்கு பிடித்ததா? ஐயோ டியா, என் தொண்டையில் ஏதோ அடைக்கிறது. வேகமாக சாப்பிடாதே என்று எத்தனை முறை சொல்வது? ஆனால் டியா, எனக்கு ரொம்ப பசி. அப்படியானால் நீ இந்த கதை அவசியமாக கேட்க வேண்டும். பொன் முட்டை இட்ட வாத்து. முன்னொரு சமயம் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி தன் மனைவியோடு வாழ்ந்து வந்தான். அவர்களுக்கு ஒரு சிறிய வயல் மட்டுமே சொந்தமாக இருந்தது. அதில் காய்கறிகள் பயிரிட்டு அதை உண்டு வந்தனர். விளைந்த காய்கறிகளை விற்று நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாய் பணம் சேர்த்தான். அந்த பணத்தை கொண்டு வாத்து ஒன்று வாங்கினான். அவன் அதை வீட்டிற்கு கொண்டு போய் அது முட்டையிட கூடு ஒன்று கட்டினான். வாத்தின் முட்டைகளை விற்கவோ சாப்பிடவோ ரொட்டி செய்யவோ பயன்படுத்தலாம் என்று விவசாயி நினைத்தான். மறுநாள் காலை உணவுக்காக முட்டைகளை எடுக்கும் எண்ணத்தோடு அவன் வாத்தை தூக்கிய போது வாத்து பொன் முட்டை இட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி பட்டான். மறுநாள், அடுத்த நாள், அதற்கடுத்த நாள், இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த வாத்து ஒரு பொன் முட்டை இட்டு வந்தது. விவசாயியும் அவன் மனைவியும் படிப்படியாக பணக்காரர்கள் ஆகி வந்தார்கள். வாத்தின் வயிற்றிலிருந்து எல்லா பொன்முட்டைகளையும் ஒரே சமயத்தில் வெளியே எடுத்துவிட்டால் நாம் சீக்கிரமே பெரிய பணக்காரர்கள் ஆகிவிடுவோம். நீ சொல்வது சரி. வாத்து முட்டை இடுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டாம். உடனே அவர்கள் வாத்தை கொன்று வயிற்றை கிழித்து பார்த்ததில் மற்ற வாத்துக்களின் வயிறு போன்று இருந்தது. அதன் வயிற்றில் பொன்முட்டை இல்லை. அவர்களிடம் வேறு பொன்முட்டைகளும் இல்லை. பாவம், அந்த விவசாயியும் அவன் மனைவியும் வாத்தை இழந்தார்கள். இனி அவர்களுக்கு ஒருபோதும் பொன்முட்டைகள் கிடைக்காது. ஆகவே டூஃபு, பேராசையால் வருத்தமுற்ற அந்த கணவன் மனைவி இருந்தது போல் நீ இருக்க கூடாது. ஏனென்றால் பேராசை பெரு நஷ்டம். ஓ, புரிகிறது டியா. அடுத்த முறை கவனமாக இருப்பேன். உங்களுக்கு பிடித்தமான ரைம்ஸ், கதைகள் மற்றும் பலவற்றிற்கும் கிட்ஸ் ஹட்டில் சேருங்கள். இங்கே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது என்னால் முடியாது. முயற்சி பண்ணு, உன்னால் முடியும்.
சிட்டியா, இதுவோ உயரம், நானோ குள்ளம், எப்படி என்னால் முடியும்? டோஃபு, கவினி, நான் ஒரு கதை சொல்கிறேன், கேட்கிறாயா? நிச்சயமாக. புளித்த திராட்சைகள். ஒரு சமயம் ஒரு காட்டில் நரி ஒன்று இருந்தது. அது உணவிற்காக காட்டெங்கும் சுற்றி அலைந்தது. நான் மிகவும் பசியாக உள்ளேன், எனக்கு உணவு வேண்டும். நரி ஒரு திராட்சை தோட்டத்து வழியே சென்றது. ஆனால் திராட்சைகள் பார்க்கவில்லை. எனக்கு ரொம்ப பசி, அந்த வட்டமான பொருள் என்னவென்றே தெரியவில்லை. சற்று முன்னோக்கி சென்று நரி நின்றது. திராட்சையின் மனத்தை நுகர்ந்தது. ஆஹா, இந்த தோட்டத்தில் நிறைய திராட்சைகள் உள்ளன. என் நாவில் ஜலம் ஊறுகிறது. நரி தோட்டத்தை நோக்கி ஓடியது. நரி திராட்சையை பறிக்க துள்ளியது. ஆனால் திராட்சைகள் மிக உயரத்தில் இருந்தன. பல முறை முயன்றும் முயற்சிகள் வீணாயின. மீண்டும் ஒரு முறை திராட்சைகளை தொட முயன்றது. ஆனால் முடியவில்லை. நான் மிகவும் களைப்பாக உள்ளேன், இந்த திராட்சைகள் மிக உயரத்தில் உள்ளன, எப்படியும் என்னால் முடியாது. திராட்சைகளை எப்படி பறிப்பது என்று வெகு நேரம் அங்கு உட்கார்ந்து யோசித்தது. திடீரென எழுந்து தனக்குள் சொல்லிக் கொண்டது. அந்த திராட்சைகள் புளிக்கும், எனக்கும் திராட்சை பிடிக்காது. அவற்றை தின்ன நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? திராட்சைகளை பறிக்க முடியாத நரி தனக்கு தானே சமாதானம் சொல்லி சென்றது. பசியில் வயிறு துடித்த போதிலும் நரி ஒன்னும் தின்னாமல் சென்றது. டோஃபு, நரி தான் தோல்விக்கு போலி சமாதானம் சொல்லிக் கொண்டு வெறும் கையோடு சென்றது. எப்போதும் நினைவில் கொள், தோல்விகளால் துவளாமல் மேன்மேலும் முயற்சி செய்தால்தான் உன் லட்சியங்கள் நிறைவேறும். வா, மீண்டும் முயற்சி செய்வோம். உங்களுக்கு பிடித்தமான ரைம்ஸ், கதைகள் மற்றும் பலவற்றிற்கும் கிட்ஸ் அட்டில் சேருங்கள். இங்கே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.